இருந்தாலும் லைவை பார்க்கறதுக்கு இந்த சொடலமுத்து ரொம்ப சிட்டுப்பா அப்படின்ற மாதிரி தீபக் ரொம்ப ரொம்ப சிட்டா இருக்காரு. இன்னொரு பக்கம் ரவீந்தர் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டீங்களா, திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி நேற்று நடந்த சம்பவத்தை எத்தனை வாட்டி எத்தனை கேமராமேன் ரிஜிஸ்டர் பண்றது, அதுலயும் ஒரு சூட்சமா இருக்கு பாருங்க சார், நீங்க அங்க நிக்கிறீங்க சார் வேற மாதிரி அப்படின்ற மாதிரி ரவீந்தரோட டாக்ஸும் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஸோ முத்துக்கும் இது ஜாக்லினுக்காக ஜெஃபி ஒரு ஃபேவரு, ஜெஃபிக்காக ஜாக்லின் ஒரு ஃபேவரு, இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஸோ என்ன பண்ணிட்டாங்க, ஸோ கிச்சனில் இருக்கிற பொருட்கள் வந்து நீங்கள் பண்டை மாற்று முறையில் ஸோ அந்த டீமை கேட்காமல் எடுக்கக்கூடாதுல, ஜாக்லின் அக்கா தம்பி பாசம் இருக்குல்ல, இது தம்பி கொஞ்சம் அந்த மசாலா ப்ராடக்ட் இப்படி இப்படி எடுத்து கொடுக்குறியா அப்படின்னும் போது ஜெஃபி வந்து மசாலா ப்ராடக்ட் எடுத்து கொடுக்கறது என்ன, அதை எடுத்து இவங்க போட்டு சமைக்கிறது என்ன, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. இன்னொரு பக்கம் முத்துக்குமார் வந்து ஒரு தேங்காய் பாத்தை தாங்க கேட்டார், ஒன்றும் இல்லை ஒரு தேங்காய் பீஸ். தேங்காய் பீஸை கேட்கறதுக்கு அந்த ஏழு பேர் ஆப்போசிட்டில் இருக்காங்களா ஆண்கள்ல, எல்லாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டு வரணும், எல்லாருக்கிட்டையும் பர்மிஷன் வந்தால் தான் உங்களுக்கு தேங்காய் பாத்தை கொடுக்க முடியும், இல்லைனா பட்னி கடங்க அப்படின்ற மாதிரி முத்துக்குமாரும் எல்லா மெம்பர்ஸ்கிட்டையுமே போய் பர்மிஷன் கேட்டிருக்காரு. கடைசியில் மூணு பேர் பர்மிஷன் தரல போல், அதில் மூணு பேரில் ரவீந்தர் ஒருத்தர் ரவீந்திரன் கொடுத்துட்டார், மிச்சம் ரெண்டு பேரில் தீபக் ஒருத்தர், யார் யார் கொடுக்கலன்னு கேட்டு கடைசியாக தான் தீபக் ஓகே சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே தீபக் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, கேர்ள்ஸ் டீம்லாம் என்னடா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காரு, நம்ம டீம்மேட்ஸ் இப்படிலாம் வச்சு செய்கிறாரே அப்படின்ற மாதிரி பெண்கள் வந்து இப்போ ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா சிக்கன் குழம்பு செஞ்சாங்க இல்லையா, அந்த சிக்கன் குழம்பு வந்து ஒரு பக்கம் ஜெஃபி சாப்பிடாது, நம்மளாம் சாப்பிட்டோம் நைட்டு நல்லா இருக்குமான்னு தெரியல, நல்லா உள்ளம் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு நாங்கள் கூட கொடுப்போம், ஆமாம் தேங்காய் பித்தை குத்திங்களே அதே மாதிரியான்ற மாதிரி ஜாக்லின் கடைக்கிற சம்பவத்தெல்லாம் வச்சு செஞ்சிடறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜாக்லினோட ஆட்டிடியூடு இந்த டிபேட் டாஸ்கில் டூ மச் ஆட்டிடியூடுங்க, இந்த ஆட்டிடியூடு இருந்தால் மக்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, டெஃபினெட்லி அந்த ஆட்டிடியூடு இருக்குது. ஜாக்லின் ஒரு சில இடத்துல பாயிண்ட் வேலிடாக இருந்தாலுமே அரகண்ட்டும் ஆட்டிடியூடும் என்றைக்கும் அக்செப்டபிள் கிடையாது, அது டூ மச்சாக இருக்குது, அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும், இல்லைனா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பாகும் அப்படின்றது ஒரு பாயிண்ட். இது ஜாக்லின் மற்றும் ஜெஃபிக்குள்ளே நடந்த பண்டை மாற்று முறைகள். ஓகே, அவங்க மசாலா கொடுத்தாங்க, இவங்க சிக்கன் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பாய்ஸ்லாம் எடுத்துங்கன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ரவீந்தர் இருக்கார்ல, ரவீந்தர் அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, ஸோ நேற்று நைட்லேருந்து ஐயோ ஆண்கள் நமக்கு எதிராக திரும்பிட்டானுங்களே, தீபக் எனக்கு எதிராக திரும்பிட்டாங்களே அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப உட்காந்துட்டு சேம் டாப்பிக்கே பேசிகிட்டு இருக்கார். அதுவும் தர்ஷா கிட்டேயும் பவித்ரா கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு, உங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் இல்லை, அதை எப்படி பிரேக் பண்ண பார்த்தியா தர்ஷா, நீ பண்ண தப்பு, உங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் இல்லாலும் நீங்கள் எல்லாம் தெரியாத மாதிரி உட்காந்து பேசியிருக்கணும், நீ வந்து ஓவராக ரியாக்ட் பண்ணிட்ட, ஓவராக இதெல்லாம் பேசிட்ட, அதெல்லாம் நீ பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தர்ஷா கிட்டே சொல்கிறாங்க. ஆனால் தர்ஷாவுக்கு வந்து புரியுதா இல்லை புரியலையாவே தெரிலங்க, அந்த பொண்ணு சும்மா சும்மா ரியாக்ட் பண்ணிடுது, யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான். இன்னொரு பக்கம் ரவீந்தர் சொல்கிறாரு, நான் நேற்று பிராங்க் சண்டை போட்டதுக்கான காரணம் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது, அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நான் பதில் அளிக்கணுன்ற அவசியம் கிடையாது, நான் இங்கே வந்த உடனே பார்த்தேன் அவங்க சொன்னான சொல்லிட்டு போயிட்டோம், எனக்கு உண்மை தெரியும் தீபக்கு உண்மை தெரியும் அது கம்பல்சரி, ஆனால் இந்த வீடியோ வெளியே டெலிகாஸ்ட் பண்ண தீபக் வேறு நாமினேஷன் இல்லை, அதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா வேறு தெரியல, ஸோ அந்தளவுக்கு ப்ரூஃப் கிடைக்காதுன்னு. என்னது வீடியோ, ஐ மீன் அவர் அப்படி பேசி தீபக் கிட்டே தனியாக இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தா அது கண்டிப்பாக டெலிகாஸ்ட் ஆகிருக்கும், ஒன் ஹவரில் டெலிகாஸ்ட் ஆகலைன்னா கூட 24/7 டெலிகாஸ்ட் ஆகிருக்கும். இது வரைக்கும் அந்த விஷுவல்ஸ் எனக்கு தெரில, அப்படி அவர் சொல்கிறது உண்மையாக போய் அந்த விஷுவல்ஸ் நான் இன்னும் பார்க்கல, அது எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு தீபக் கிட்டே சொல்லிட்டேன்ட்டு, அது மறைச்சாரா இல்லையான்னு, ஏன்னா அதை இவர் சொல்லும் போது எங்கே டவுட் வருதுன்னா, ஸோ அந்த விஷுவல்ஸு காட்டினாலா இல்லையான்னு தெரிலனும் போது தான் எனக்கு டவுட்டே வருது, இல்லைனா கூட டவுட் பட மாட்டேன். இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் நான் எனக்கு இன்னொரு கேம் பிளேன் பண்ணலான்னு பார்த்தேன், இல்லை நம்ம ஆல்ரெடி மொதல் வாரமே ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்குமோ, இதன் மூலிமா நமக்கு பெரிய பாதிப்பு வருமோன்ற மாதிரி சுதாரிச்சுட்டு தான் சைலண்டாக இருங்க, அடுத்து ஒரு வெடிகுண்டு வச்சுருக்கேன், அடுத்து நான் ரெடி ஆகிட்டு இறக்குறேன் ஒவ்வொன்றத்தையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நான் ரிவ்யூ பண்ணும்போது பல பேரோட வாழ்க்கையை காலி பண்ணிட்டேன், அது பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அவங்கவுங்களுக்கு எவ்வளோ கனவுகள் இருக்கும், எவ்வளோ இதுவோடு வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க அதுன்றது வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது, ரியலைசேஷன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இதை கேட்டபோது சார் நீங்களா அப்படின்ற மாதிரி, மொதல் வாரம் எலிமினேட் ஆனாலும் கவலை இல்லை எனக்கு, வெளியே போனால் ரிவ்யூ பண்ணால் இதில் வர்றதை விட எனக்கு 3 மடங்கு இன்கம் ரிவ்யூவில் வருதுன்ற மாதிரி பெருமையாக பேசுகிறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு. சார் நீங்கள் 100 நாளைக்கு இல்லை சார், 206 நாளைக்கு கூட கண்டென்ட் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி பவித்ரா தர்ஷா இவங்கெல்லாம் பேசுகிற சம்பவங்கள் ஒரு பக்கம் பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம் லைவில் நடந்துட்டுருக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் சௌந்தர்யா இருக்காங்கல்ல, சௌந்தர்யா அவங்களோட மேஜர் டார்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா அர்ணவா தான் இருக்காங்கன்றது கிளியர் கட்டாக தெரியுது மக்களே, ஏன்னா மொதல் நாள் நாமினேஷன் அன்சுகிதாக்காக விளையாடுறாரு அப்படின்னாங்க, அடுத்து நாமினேஷன்லேயும் அர்ணவோட பேர் தான் சொன்னாங்க ரெண்டு. இன்றைக்கி காலைல டாஸ்கில் வந்து என்ன பண்ணாங்க, அர்ணவை பார்த்து கேள்வி கேட்டாங்க, இந்த ஜென்ரேஷனில் இருக்கீங்க, இந்த ஜென்ரேஷனை பற்றியா பேசுனீங்க அப்படின்னும் போது அப்பாக்காக அவர் பேசும்போது
சுருக்கு 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 சுருக்குனு வச்சு இறக்குறாங்களே சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி. சௌந்தர்யாவோட ஒரே ஒரு டார்கெட் அர்ணவ் தாண்டா, டேய் நீ எப்படி போயிடுறவாடா அப்படின்ற மாதிரி அர்ணவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது கிளியர் கட்டாக தெரியுது. இதன் மூலியமாக என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன். பாய் பாய்.